டாஸ்மாக் என்னும் இந்த அபாயம் தான் நம் அத்துணை குடும்பங்களையும் அழித்து கொண்டிருக்கிறது டாஸ்மாக் என்னும் அரக்கன் தான் நம் அத்துணை நிம்மதியையும் கெடுத்து கொண்டிருக்கிறது என்று போது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு தான் தான் உங்களை எவ்வளவு தூரம் ஏமாற்றிக் கொள்கிறார்கள் இன்னைக்கு இன்னைக்கு அவங்களால இன்னைக்கு எதிர்த்து பதில் பேச முடிஞ்சதா ஒரு மத்திய அரசோட துணைப்படை நேரடியாக வந்து கோயம்புத்தூர்ல ஒருத்தர் கைது செய்து போயிருக்கு இங்க எந்த ரியாக்ஷனுமே இல்ல இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டாம் என்று இவர்கள் அரசாணை அறிவிக்கிறார்கள் இவர்கள்தான் இஸ்லாமியர்களின் சிறுபான்மையினரின் பாதுகாப்பு என்று நம்பினால் அதைவிட மோச பெரிய மோசடி வேறு எதுவுமே இருக்க முடியாது பட்டியலின மக்களே உங்களுக்கான உரிமைகளை யார் பெற்று தருகிறார்கள் என்று பாருங்கள் இன்றைக்கு இந்த டிஎம்கே ஆட்சியில் இருக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் வட மாவட்டங்களில் பரையறின மக்கள் போட்ட ஓட்டு மட்டும்தான் தான் சீமான் அதை சொல்லிவிட்டார் சீமான் இதை சொல்லிவிட்டார் எல்லாம் பேசுவாங்க என்னைக்காவது ஒரு நாள் வந்து அதிமுக இப்படி செய்து விட்டது இன்னைக்கு ஆளும் கட்சி திமுக பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்தோட எனக்கு ஓட்டு போடு பாஜக உள்ள வந்தோட எனக்கு ஓட்டு போடு பாஜக உள்ள வந்தோட ஓட்டு போடு இப்படித்தானே தெருவா கேட்டீங்க கேட்டுட்டு நீங்க இப்ப பாஜக கூட்டிட்டு வரல யார கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஆர் பாஜக அவட அப்பா ஆர்எஸ்எஸ் கூட்டிட்டு இதுக்கு பேரு மிக கேவலமான ஒரு வார்த்தை அந்த மேடையில் சொல்ல முடியும் இது இதுதான் உண்மையான மிகப்பெரிய அயோக்கியத்தனம் திமுகவுக்கு கொள்கையிலும் சித்தாந்தத்திலும் குறைபாடு ஏற்பட்டிருக்கிறதுனாலதான் என்ன பண்றதுன்னு புரியாம இந்த பக்கம் மாட்டுக்கு சூடம் காட்டுறாங்க அங்க போய் முப்பத்தி ரெண்டு குளத்துல கல்வி அமைச்சர் நீந்துறாரு குளிக்கிறாரு குளத்துல தண்ணீர் ஊத்துறாரு சரி அரசவை பதவியில் இல்லாத ஆனால் அரசின் முக்கிய கருவியாக இருக்கும் துர்கா அம்மா தமிழகத்தில் இல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வராங்க அப்ப இந்த பகுத்தறிவுவாதிகள் பிடிமா நாம் தமிழர் பிடிமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை வைத்துக்கொண்டு இங்க ஆண்கள்கிட்ட பேசுறது வேஸ்ட் ஏன்னா உங்கள்ட்ட எவ்வளோ பேச கேட்க மாட்டேங்கிறாங்க பெண்கள்கிட்ட தான் இங்க ரொம்ப முக்கியம் ஏன் சொல்லுங்க டாஸ்மாகால் அதிகம் பாதிக்கப்படுறது யாரு பெண்கள் தானே இந்த கூட்டத்துக்கு வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்க பெண்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறேன் டாஸ்மாகால் பாதிக்கப்படுவது நீங்கள் என்கின்ற போது மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு பேர் தான் வெல்ஃபர் ஸ்டேட் இங்கே அடிப்படை வசதி ஃபஸ்ட்டு உனக்கு என்னது உணவு அந்த உணவு உனக்கு கிடைக்குதா கேட்டால் இந்த பொருளாதார ஒருத்தர் இருக்கா திராவிட பொருளாதார அறிஞர் ஐயா ஜெயரஞ்சன் அவர் அதிமுக இருந்தால் அவர் மாதிரி பேசுவார் திமுக இருந்தால் அப்போ ஒரு மாதிரி ஐயா உங்கள்கிட்ட கரண்ட் பில் விளையாறிருச்சு ஆவின் பால் விளையேறிடுச்சு அதெல்லாம் பேச மாட்டார் இங்கே பிடிஎஸ் சிஸ்டம் அதாவது பொது விநியோக திட்டம் ஸ்ட்ராங்காக இருக்கனால மக்கள்லாம் விளையராமல் விளையேட்டுறதுனால கஷ்டப்படாமல் இருக்காங்கன்னு ஒரு அரிய தகவலை சொன்னார் போய் ரேஷன் கடையில் பார்த்தா அவர் போடுற பொருட்கள் ஏன்னா அவர் ரேஷன் கடையில் பொருள் எதுவும் வாங்கி சாப்பிட்றது கிடையாது அதனால் ரேஷன் கடையில் எப்படி பொருள் போடுவாங்கன்னு தெரியாது நம்ம எல்லாரும் போகிறோம் தானே இதில் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பேராக ரேஷன் கடைக்கு போகிறவங்க தான் பொருளை வாங்குறவங்க தான் அந்த இவங்க இலவசம்னு சொல்கிற பொருட்களை வாங்கி சாப்பிட்றவங்க தான் அப்போ அந்த அரிசியின் தராதாரம் எப்படி இருக்கிறது அந்த தரத்தை வைத்து இந்த அரசாங்கம் நம்மளை எப்படி நடத்துதுன்னு பாருங்க புழு இருக்கிற அரிசியை போடுற அரசாங்கம் உன்னை புழுவாக மதிக்கிறதா மனிதனாக மதிக்கிறதா யோசிச்சு பாருங்கள் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட கடன் வெறும் தமிழ்நாட்டோட கடன் முப்பது கோடி இன்னைக்கு இருக்கிற கடன் எவ்வளோ தெரியுமா ஆறு லட்சம் கோடி நூற்றி முப்பத்தஞ்சு சதவீதம் இந்த கடன் உயர்ந்திருக்கு இந்த கடன்லாம் யார் கட்டுறா தம்பி பேசிட்டு போகும்போது சொன்னார் நேர்முக வரி மறைமுக வரி யார் கட்டுறோம் நீங்களும் தான் கட்டுறோம் அப்போ இவங்க இலவசம்னு ஏதாவது ஒரு பொருள் தராங்களா அப்போ இலவசம் என்கின்ற அந்த சொல்லே ஒரு ஏமாற்றுச்சொல் சொல் ரெண்டரை லட்சம் ரூபாய் கடங்காரம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே ரெண்டரை லட்சம் ரூபாய் நீங்கள் கடங்காரம் அப்போ இந்த அரசாங்கம் உங்களுக்கு இலவசமாக வழங்குது அப்படின்னு சொல்கிறது பொய் இல்லையா இனிமேலே அவனா அது இலவசமாக வரேன் உனக்கு இலவசமாக தரேன்னு சொன்னால் அவனை நீங்கள் செருப்பு கொண்டு அடிக்கணும் தப்பே கிடையாது என்னக்கா இந்தாக்கா ரொம்ப சாப்பிட்டா பேசுகிறப்ப தானே இந்தாண்டா இவ்வளோ கடுமையாக பேசுது ஏ என்னை ரெண்டரை லட்சம் நீ கடும கடங்காலி ஆக்கிட்டு நான் உனக்கு இலவசம் சும்மா தரேன் சும்மா தரேன்னா அது அயோக்கியத்தனம் தானே அது ஏமாற்று வேலை தானே ஏன் ஏமாற்றான் அவன் சொல்கிற அத்துணை பொய்களும் நாம் பகுத்தறியாமல் ஏற்றுக்கொள்வதால் அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க இன்னொன்று இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இங்கே இலவசம் கொடுத்து 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 தான் இந்த மாநிலத்தை டெவலப் பண்ணி பண்ணிவிட்டுருக்கோம் என்ன டெவலப் பண்ணியிருக்க உன் டெவலப்மெண்ட் என்ன இந்த பக்கம் இலவசம் வலது கையில் கொடுக்குற இடது கையில் என்ன பண்ணுற டாஸ்மாகக்கு தீபாவளிக்கு இந்த வருஷம் நீ இத்தனை லட்சம் கோடி எனக்கு லாபம் தரணுன்னு அவனுக்கு டார்கெட் விதிக்கிற கொரோனா காலத்தில் நீ டாஸ்மாகக்கை திறந்து விடுற மக்களோட உயிரை விட எது பெருசுன்னு நினைக்கிற டாஸ்மாக் வருமானம் பெருசுங்கிற இந்த அரசாங்கத்தோட வருமானமே பிரைம் இன்கம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா டாஸ்மாக் டாஸ்மாக் இல்லைன்னா இந்த அரசாங்கம் திவாலாயிரும் இலங்கைக்கு ஏற்பட்ட கேதி நமக்கும் ஏற்படும் இந்த டாஸ்மாக் ஒன்று தான் காப்பாற்றிக்கிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் நக்கீரன் தொலைக்காட்சியில் என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க முதல் கேள்வியே என்னை உணர்ச்சி வசப்பட வைக்கணும்னு கேட்குறாங்க உங்கள் அண்ணன் சீமான் இலவசத்தை எதிர்க்கிறார் ஆயிரம் ரூபாயை எதிர்க்கிறார் நீங்களும் அதை எதிர்க்கிறீர்களா ஒரு அது ஒரு தாவான ஒரு சென்டிமெண்ட் ஒன்று வச்சுக்கோங்க ஒரு பொம்பளையா இருந்துட்டு நீங்கள் அந்த ஆயிரம் ரூபாய் பொம்பளைகளுக்கு தானே கொடுக்குறாங்க அந்த கல்லூரியில் படிக்கின்ற பெண்கள் இது வரைக்கும் யாராவது அந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு கொடுங்க அப்போதான் நாங்கள் கல்லூரிக்கு போக முடியும் அப்பதான் நாங்கள் படிக்க முடியும் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த சித்திக்குன்னு ஒரு தம்பி பேச்சாளர் ஒருத்தர் வந்திருந்தார் செய்தி தொடர்பாளர் அவர் சொல்கிறாரு நீங்கள் எத்தனை டிவியில் பார்த்தீங்க நாங்கள் பைட் எடுத்தோம் எல்லாரும் சொன்னாங்க எல்லா பிள்ளைகளும் சொன்னாங்க இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுனால எங்களுக்கு நோட் புக் வாங்க ஈஸியாக இருக்கும் அது வாங்க ஈஸியாக இருக்கும் இது வாங்க ஈஸியாக இருக்கும் அந்த ஆயிர ரூபாயை கூட சம்பாதிக்க முடியாத அளவுக்கு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் வச்சிருக்கிற ஒரு அரசாங்கத்தின் மேல் கோபத்தை திருப்பாமல் அண்ணன் சீமாவும் அண்ணன் தானே அவர் அப்படி சொல்கிறார் இலவசம் தப்புன்னு சொல்கிறாரே இதை ஆதரித்து நீ பேசுகிற இல்லையான்னு என்ன கேள்வி கேட்கணும் அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன் நீ வேண்டுவது இந்த இலவசம் என்பது அவர்களிடம் கேட்ட கேள்வியை தான் நான் உங்களிடம் கேட்டு என் உரையை முறைத்துக் கொடுகிறேன் நீங்கள் எலக்டோரல் பாலிடிக்ஸ் தான் வேணும்னு நினைக்கிறீங்களா எம்பார்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் வேணும்னு நினைக்கிறீங்களா இங்கே முன்னே உட்கார்ந்திருப்பவர்கள் இந்த மண்ணுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சொல்கின்ற விஷயம் எம்பவர்மெண்ட் பாலிடிக்ஸ் கலர் டிவி எதுக்கு கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப நிறுவனம் சன் டிவின்னு ஒன்று இருக்குது அவங்க கேபிள் கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி தொண்ணூறுரூவா எழுபத்தஞ்சி ரூபா இருந்த காசு இவங்க என்ன பண்ணாங்க கலர் டிவியை கொடுத்துட்டு இரநூத்தம்பது ரூபா ஆக்குனாங்க இப்போ நீங்கள் எல்லோரும் இரநூத்தம்பது ரூபா தானே இருக்கீங்க அப்புறம் எப்படி இது இலவசம்னு சொல்வீங்க நம்ம காசை வாங்கி நம்மளையே நமக்கே டிவி அது எத்தனை பெருசு எத்த பெருசு அந்த டிவியில் உனக்கு என்ன தெரியும் பெரிய டிவியை கொடுத்துட்டு அது வேறு வண்ண தொலைக்காட்சின்னு அதில் ஒரு பெயிண்ட் அடித்து நீங்கள் ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டிக்கிட்டு ஏவூட்டு காசை வாங்கி நீ அடித்து அதில் ஒட்டிக்கிட்ட கலைஞர் இலவசம் வண்ணம் கொலை தொலைக்காட்சி திட்டம் அதில் எம்புட்டு ஊழல் நடந்துச்சுன்னு இந்த அதிமுக காரங்களும் சொல்லலை ஒருவேளை அண்ணன் சீமான ஆட்சிக்கு வந்து தான் அந்த இதெல்லாம் ஃபை ஃபைல்லாம் நோண்டி எம்புட்டு போச்சுன்னு கண்டுபிடிக்கணும் ஏவூட்டு காசை வாங்கி நீ எனக்கே டிவி கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுற உன் பேரை புள்ள நடத்துகிற குங்கு அது ஏதோ ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு என்னை மாதம் மாதம் எழுநூ இரநூத்தம்பது ரூபா கட்டுற அடிமையாக மாத்துற ஏங்காசையே தின்னுட்டு என்னையவே மாதம் மாதம் இரநூத்தம்பது ரூபா கொடுக்குற ஒரு அடிமையாக்குறீங்கன்னா இது எம்பவர்மெண்ட் பாலிடிக்ஸா ஓட்டுக்காக நம்மளை பைத்தியமாக்குறாங்க உண்மையில அதுதான் இந்த மீடியாலாம் இருக்காங்களே சீமானு அதை சொல்லிவிட்டார் சீமானு இதை சொல்லிவிட்டார் எல்லாம் பேசுவாங்க என்னைக்காவது ஒரு நாள் வந்து அதிமுக இப்படி செய்து விட்டது இன்னைக்கு ஆளும் கட்சி திமுக ஆர்எஸ்எஸ்ஸு பாஜக உள்ளே வந்தடும் பாஜக உள்ள வந்தோட எனக்கு ஓட்டு போடு பாஜக உள்ளே வந்தோடு எனக்கு ஓட்டு போடு பாஜக உள்ள வந்தோடு ஓட்டு போடு இப்படி தானே திருவா கேட்டீங்க கேட்டுட்டு நீங்கள் இப்போ பாஜக கூட்டிகிட்டு வரல யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஆர்எஸ்எஸ் பாஜகவோட அப்பா ஆர்எஸ்எஸ்ஸையே கூட்டிகிட்டுட்டேன் இதுக்கு பேர் மிக கேவலமான ஒரு வார்த்தை அதை மேடையில் சொல்ல முடியாது இது இதுதான் உண்மையான மிகப்பெரிய அயோக்கியத்தனம் பாஜக உள்ளே பூந்துடும் பாஜக உள்ளே கூந்துவிடும் பாலாஜி பாஜக உள்ளே பூந்துட்டுன்னு ஏமாத்தி அதிமுக காரனை விட நீ மூன்றரை சதவீதம் அதிகமாக வாங்கி ஓட்டு வாங்கி உட்காந்துட்ட ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் நீங்கள் வாங்கியிருக்க எல்லாம் எப்போ ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வர வைப்போம் வருவோம் ஏன்னா இப்போ தானே ஆரம்பிச்சுருக்கோம் இப்போ தானே கவர்ச்சியான இலவசமாக ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தானே பேசுவோம் ஊர் ஊராக போய் பேசுவோம் நீ எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்காக வாழ விரும்புகிறியா எம்பவர்மெண்ட் பாலிடிக்ஸ்க்காக வாழ விரும்புறியா நீ சுயமரியாதையுடன் வாழ விரும்புகிறாய் என்றால் ஒரு கிலோ பத்து கிலோ ரேஷன் அரிசி அது புளுத்து போன ரேஷன் அரிசிக்காக போய் ரேஷன் கடையில் சார் இன்னைக்கு போடுவீங்களா நாளைக்கு போடுவீங்களா நாளா போடுவீங்களா ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு வந்துடுமானே வரலாமா பைய தூக்கிட்டுன்னு கேட்குற தன்மானம் இல்லாத வாழ்க்கையே நான் வாழ்வதற்கு ரெடியாக இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க அங்கிட்டு போங்க நான் சுயமரியாதையோட இருக்கிறேன் ஏன்னா சுயமரியாதை இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தங்கிற மாதிரி அவங்க மட்டும்தான் சுயமரியாதையோட இருக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட்டங்களா மாத்திட்டு இருக்காங்க அப்ப சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாம் தமிழருக்கு ஓட்டழியுங்கள் ஏன்னா சுயமரியாதை உடைய யாரும் ஒரு எண்பது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்ல போய் ஒரு நூறுரூபா ஐம்பது ரூபா கடன் வாங்குறத நம்ம தாத்தனும் பாட்டியும் அம்மாவும் அப்பாவும் அவமானம் என்று நினைத்தார்கள் இன்னைக்கு பாக்கெட் ஃபுல்லா கிரெடிட் கார்டை வச்சிருக்கிறத கெத்துன்னு நினைக்கிறீங்க அந்த மனம் மாற்றத்தால் வந்ததுதான் உங்களுடைய மானத்துக்கும் சுயமானத்துக்குமான வித்தியாசம் என்னைக்கு கிரெடிட் கார்டை ஒழிக்கிறோமோ அவர்கள் முதலாளிகள் உருவாக்கிய திட்டம் அந்த கிரெடிட் கார்டு மாதிரி இந்த சுயநலவாதிகள் உருவாக்கிய திட்டம் தான் இந்த இலவசங்கள் இலவசங்கள் வேணுங்க யாரும் யாருக்கும் எதையும் இலவசமா கொடுக்க மாட்டாங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னவரு இலவசமா கொடுக்கல மக்களுக்காக நான் மக்களால் நான் அப்படின்னு சொன்ன ஜெயலலிதா அம்மையாரும் இலவசமா கொடுக்கல அவங்க வீட்டு சொத்தை விட்டு ஒரு பைசா உங்களுக்கு கொடுக்கல நம்ம வீட்டு சொத்தெல்லாம் தான் இன்னைக்கு அவங்க வீட்டுலாம் நிலமா பங்களாவா காரா லண்டன்ல ஹொட்டேலா இருக்குது அப்ப நம்ம காசை நமக்கே வாங்கி அதை இலவசம் சொல்கிற இந்த அயோக்கியத்தனத்தை கண்டிப்பது தர்மமா நியாயமா இதை மட்டும் கோரசா சொல்லுங்கள் தர்மமாக தர்மம் இல்லையா அதில் நியாயம் இருக்கா இல்லையா நியாயம் இருக்குதுன்னு சொல்லுவங்களாம் கையை தூக்குங்க அண்ணா ஃபர்ஸ்ட் நீங்கள் தூக்குனா தானா தர்மம் இதில் நியாயம் இருக்கிறது என்று இதை யூடியூப்பில் கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் அங்கே வந்து என்னை கெட்ட வார்த்தையில் திட்டும் உடன்பரப்புகளே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு இதுதான் பாயிண்ட்டு கவர்ச்சி திட்டமா இலவசமா இது வளர்ச்சி திட்டமா கவர்ச்சி திட்டமாங்கிற இந்த ஒரு டாபிக் தான் தெரு தெருவா பேச போகிறோம் தெரு தெருவாக இதைத்தான் பேச போகிறோம் நீ கவர்ச்சி திட்டமா இலவச திட்டமா நீ எம்பவர்மெண்ட் பாலிடிக்ஸ் விரும்புறியா எம்பவர்மெண்ட் பாலிடிக்ஸுங்கிறது சுயமரியாதை நீ சுயமரியாதைக்கான அரசியலை விரும்புறியா கையேந்தி பிச்சை கேட்கும் அரசியலை விரும்புகிறாயா அந்த கையேந்தி பிச்சை கேட்பது கூட அது ஓம் பாக்கெட்ல உனக்கே தெரியாம தேடி உங்ககிட்ட கொடுக்கின்ற கையவாளித்தனத்தை நீ இலவசம் அது சமூக நல திட்டம் என்றால் அதை போல் ஒரு ஏமாற்று வேலை இந்த உலகில் எதுவுமே இருக்க முடியாது என்பதை ஆண்கள் கொள்வதை விட பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் டாஸ்மாக் என்னும் இந்த அபாயம்தான் நம் அத்துணை குடும்பங்களையும் அழித்து கொண்டிருக்கிறது டாஸ்மாக் என்னும் அரக்கன் தான் நம் அத்துணை நிம்மதியையும் கெடுத்து கொண்டிருக்கிறது என்று என்றபோது பெண்களே நீங்கள் டாஸ்மாக் வேண்டாம் என்று நினைத்தால் இலவசம் வேண்டாம் என்று சொல்லுங்கள் நீங்கள் இலவசம் வேண்டாம் என்று சொல்கின்ற போது நீங்கள் சுயமரியாதையாக உங்கள் கணவர் சம்பாதிக்கிற ஐநூறு ரூபானா அந்த ஐநூறு ரூபாய் உங்கள் வீட்டுக்கு பத்திரமா வரும் நீ சுயமரியாதையோடு இருக்கலாம் இலவசம் எனக்கு வேணும்னு நிற்கிறவங்க புருஷன் சம்பாதிக்கிறது இல்லை இல்லை நீ சம்பாதிக்கிறதுலையோ உங்ககிட்ட இருக்கிற ஒட்டு கம்மலும் ஒட்டு தாலியும் கொண்டு போய் விற்று கொடுக்குற புருஷனுக்கு நீ கொடுத்துட்டே இரு நீ இலவசத்துக்கு ஒரு அடி கரும்புக்கு ரேஷன் கடையில் போய் நில்லு அப்போ ரேஷன் கடையில் போய் நான் ஒரு அடி கரும்புக்கு நிற்கிறவன்றவன் திமுகக்கே ஓட்டு போட்டுட்டேரு அவன் பாஜக உள்ளே பூந்துடும் பாஜக உள்ளே பூந்துடும் பாஜக உள்ள பூந்துடும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறைமுகமாக அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுட்டு இங்கே பத்து பாஜக எம்பியாக அவன் உருவாக்குவான் ஏன் இன்றைக்கி பாஜக வருது இன்றைக்கி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து கைது பண்ணுறாங்க இவர்களுடைய எம்பிக்கள் அந்த என்ஐஏ சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் இதிலிருந்து என் இஸ்லாமிய சொந்தங்களே புரிந்து கொள்ளுங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு நாங்கள் தான் நாங்கள் தான் சொன்னவர்கள் உங்களை எவ்வளோ தூரம் ஏமாற்றி கொள்கிறார்கள் என்ஐஏக்கு ஏன் ஓட்டு என்ஐஏக்கு ஆதரவாக நீங்கள் ஏன் உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சீங்கன்னு நீங்கள் கேட்காத வரை அவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள் இன்னைக்கு இன்னைக்கு அவங்களால இன்னைக்கு எதிர்த்து பதில் பேச முடிஞ்சதா ஒரு மத்திய அரசோட துணைப்படி நேரடியாக வந்து கோயம்புத்தூரில் ஒருத்தர் கைது செய்து போயிருக்கு இங்கே எந்த ரியாக்ஷனுமே இல்லை இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டாம் என்று இவர்கள் அரசாணை அறிவிக்கிறார்கள் இவர்கள்தான் இஸ்லாமியர்களின் சிறுபான்மையினரின் பாதுகாப்பு என்று நம்பினால் அதைவிட மோச பெரிய மோசடி வேறு எதுவுமே இருக்க முடியாது இரண்டாவது மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம் இந்த இந்த மேடையில் என்ன வேறு எங்கேயுமே சொல்ல முடியாது பட்டியலான மக்களே உங்களுக்கான உரிமைகளை யார் தருகிறார்கள் என்று பாருங்கள் இன்றைக்கு இந்த டிஎம்கே ஆட்சியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் வட மாவட்டங்களில் பரையறின மக்கள் போட்ட ஓட்டு மட்டும்தான் ஆனால் உங்களுக்கு அவர்கள் என்ன கொடுத்தார்கள் என்பதை மட்டும் யோசியுங்கள் நடக்கின்ற ஏதாவது ஒரு ஆணவ கொலைக்கு அவர்கள் எதிராக பேசியிருக்கிறார்களா ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டம் ஏற்றுவார்களா அவர்களுடைய அமைச்சரவையில் இந்த ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் இல்லாது வேறு ஏதாவது ஒரு முக்கிய துறையை கொடுப்பார்களா இதே திமுக ஆதி திமுகவின் ஆதி காலத்தில் அங்கு பறையறியனும் கொடி பறந்தது இன்னைக்கு யாரும் இல்லை ராசாவை எதுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதை என் சொந்தங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் சனாதனும் பேசி நீ ஊரெல்லாம் திட்டு வாங்கிக்கோ அப்பயும் நாங்கள் குரல் கொடுக்க வரமாட்டோம் அப்பயும் சீமான் தான் அந்த குரல் கொடுப்பார் நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறதுங்கிறத மட்டும் யோசிங்க நீங்கள் அளிக்க போகும் வாக்குதான் உங்களுடைய பாதுகாப்பு இதுதான் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இதுதான் அனைத்து சிறுபான்மையின சொந்தங்களுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்க்கை